விஷயத்துல நான் தப்பு பண்ணிட்டேனோ நினைக்கிறேன். நீங்க என்ன தப்பு செய்யல? நீங்க அத்தை பண்ணி வாங்கிச்சு. நீங்க ரெடி இருக்கோ. പിന്നെ நான் இல்ல குழப்பம் செய்தது. கவிதா கூட நல்ல பொண்ணுதான். என்னமோ தெரியல அவ மனசுல ஒட்டவே இல்ல. சின்ன வயசுல ரெண்டு பேரும் ஒண்ணாவே பழகிட்டோம். ஒருவேளை அதனால கூட இருக்கலாம். உன்ன நான் கல்யாணம் பண்ணாம இருந்தாலும் கவிதாவை கட்டுனான்ற சந்தேகம் தான். சரி நீ போய் தூங்கு. நான் துபாய் போயிட்டு தான் நினைச்சிக்க. நீங்க எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எங்கனே உன்ன நினைச்சி தலகாணி கட்டி பிடிச்சு படுத்துக்க. ஆண்டைங்க தான் வந்துட போகுது. கதவு சாத்திக்க. அண்ணன் ஒருத்தன் வருவான். உன்ன கேரளா கூட்டு போறேன்னு சொல்லுவான். எல்லாம் என் செட்டப் ஒண்ணும் பயந்துடாத. என்ன கொல்லுக்கு போனோம்? சொர்க்கத்துக்கே போக போறோம். அவளா வெக்க புடிங்க போட்டுக்கிட்டு இருக்கியா? பாவம் புடுங்கற கை புண்ணா இருக்குமே. நீ விடு, நான் புடுங்கறேன். நான் புடுங்காதடா. மாமா இது எனக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா நல்லா நீங்க மாமா அத்தை விளக்கேத்து சொன்னாங்க. போன் சொல்ற என்ன சொல்ற? விளக்குக்கு திரி போடணும் மாமா. திருச்சி போட வேண்டியதானே? எனக்கு திரிய திரிக்க தெரியாது மாமா. நீ தானா இருக்க? ஓ மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. உன் மேல தான் எனக்கு நம்பிக்கை இல்ல. ஐயோ வரல மாமா. இந்த அஞ்சு திரி ரெடி விளக்க ஏத்து. இத போத்து. ஐயோ அம்மா ஓடுற போல அடி நெசிங்கிட போகுது. ஐயோ ஏதோ இந்த ஒரு ஐட்டமாவது நசுங்காம முழுசா இருக்கட்டுமே. அமைதி அமைதி. என்ன சாப்பாடு இது? எந்த வீட்டுக்காரி சாப்பிடுவா? பிச்சைக்காரன் கூட தூக்கி எரிஞ்சிடுவா. என்ன இழவு இது? சாம்பாரா சாக்கடை தண்ணியா? உடல குழப்புது. புரிஞ்சது இல்ல. உங்களை யார் சமைக்க சொன்னது? எங்க நம்ம சமையல்காரி? இது நான் உனக்கு வாழ்க்கப்பட்டுட்டேன். நான் வேணா வாய மூடிட்டு சும்மா இருப்பேன். சமையக்காரி சும்மா இருப்பாள? சரதான் போடி. என்ன நாக்கு நீளுது அப்படின்னு உன் தொல்ல தாங்க முடியாம சொல்லிட்டு போயிட்டான். இப்பதான் நெருங்க ஆரம்பிச்சேன். என்ன ஏன் முணுமுணுக்கற? சமயல்ல நீ எதிர்பார்க்கிற அளவுக்கு அவ இப்பதான் நெருங்க ஆரம்பிச்சா அதுக்குள்ள போயிட்டாளே என்ன? இந்த வடவள பேச்செல்லாம் வேண்டாம். அடுத்த வேளை சமையலுக்கு ஒரு ஆள் வேணும். வந்தா சமையல்காரியோட வாங்க, இல்லனா இந்த வீட்டு வாசப்படிய மிதிக்காதீங்க. போங்க. புனிஞ்சு வேலை செய்யற சமையக்காரிக்கு நான் எங்க போவேன்? புனிஞ்சுகிட்டே போயிட்டாடுறேன். என் செல்ல மகன் சின்ன பாண்டிக்காகத்தான் நான் சமையல் செய்யறேன். இல்லனா எனக்கு என்ன தலையெழுத்தா இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு? நினைத்ததை முடிப்பவள் நான் தான். நான் எங்க ஜாலியா சுத்திட்டு வரீங்க? ஜாலியா சுத்திட்டு வரல, ஜோலியா சுத்திட்டு வரேன். பா இப்படி தெருத்தருவா அலைஞ்சு வீதி வீதியா விசாரிச்சு ஒரு அருமையான வேலைக்கார பொண்ண கொண்டாந்து இருக்கிறேன். சும்மா கிண்டன் இருக்கால. இதுக்கு முன்ன எங்க வேலை செஞ்ச? கள்ளிக்கோட்டை ஜமீன்ல. ஜமீனா? அப்ப சம்பளம் ஜாஸ்தியா இருக்குமே. நான் யாரு? எல்லாம் பேசி முடிச்சிட்டேன். மூணு வேளை மூக்கு பிடிக்கிற மாதிரி சாப்பாடு, வருஷத்துக்கு ரெண்டு புடவை, மாசம் 100 ரூபாய் சம்பளம். உங்க வீடு எங்க? பின்னால பெருசா வீடு இருக்குதா? சரி சரி வந்து முளகார. வேலை செய்யும் போது சிரிச்சுக்கிட்டே வேலை செய்யுது. தப்பு ஒண்ணு இல்ல.
பாக்குறீங்க? ஒரு நல்ல வேலக்காரியை வீட்ல வைக்க முடியல. நம்ம வீட்ல என்ன வேலக்காரியும் தொடர்ந்து இருக்க மாட்டேங்கறாளுவா. பசங்களுக்கு கழுத வயசு ஆயி போச்சு. காலகாலத்துல நல்ல மருமகளா பாத்து இவங்களுக்கு கட்டி வச்சா அப்புறம் அதுங்க வீட்டை பாத்துக்கும். சரி, ஏன் கண்டிஷனையும் சொல்லிறேன். அந்தஸ்து, ஜாதி, குலம், கோத்திரம் இது முக்கியம். ஆமா, இந்த ரெண்டு மூதேவிகளும் எந்த படிப்பும் படிக்கல. நீ சொல்ற கண்டிஷனை ஒத்துக்கிட்டு இவங்களுக்கு பொண்ணு கொடுக்க யாரும் தயாரா இல்ல. புரோக்கர் கிட்ட சொல்லியிருக்கிறேன், பாப்போம். பொண்ணு சும்மா சுண்டுனா ரத்தம் வரணும், அந்த கலர் இருக்கணும். எங்க பொண்ணு பார்க்க போறது உங்க அண்ணனுக்கு தானே? ரகமே, இவனுக்கு என்ன சொன்னா? புரோக்கர் ஐயா, எனக்கும் எங்க அண்ணனுக்கும் சூப்பர் அம்சத்தோட பொண்ணு பாருங்க. கவலையே படாதீங்க, பொண்ணு உங்க அம்மா மாதிரி அழகா இருக்கும். எது என் புண்டாட்சி மாதிரியா? வாங்க திரும்பி வீட்டுக்கு போ. பொண்ணு ரெண்டு தக்காளி பழங்க, பச்சையா பழுத்துதா? மூத்தது கொஞ்சம் பச்சை, ரெண்டாவது படுபச்சையா? இலையுது நல்ல பழங்க. யோ, தக்காளி பச்சையோ பழுத்ததோ நசிங்காம இருந்தா அதுவே போதும். ஏயா பெருசு, என்னமோ தக்காளி காலி என்ன சுரக்கா வந்து வச்சுட்டு போது? இது அவங்க அம்மாங்க. அம்மா வயசானாலும் வாலிப்பா இருக்காங்க. அப்ப வீட்டுல அவங்க வரலீங்களா? முதல்ல நாங்க பார்த்து எங்க மனசுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா அப்புறம் அவங்க வந்து பாப்பா. அதுவும் கரெக்ட் தான். பச்சையை கூப்பிடுங்க. பாமா பாமா. என்ன அங்க கொண்டு போய் கொடுக்குது? நான் எங்க இருக்கேன்? பழுத்த தக்காளி கூப்பிடுங்க. மாடி ருக்மணி, நீ வாமா. திடீர்னு இருட்டான மாதிரி இருந்தது இல்ல? தம் தனனம் 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 இப்ப டிஃபன் சாப்பிடுவோம். அப்பா இது மட்டும் என்ன மர்மம் எல்லாம் பிடிச்சிருக்குல்ல? எனக்கு மாமியார பிடிச்சிருக்கு. எப்பா சரி கட்டிய பொறுங்களே கட்டுவோம். உனக்கு யாருப்பா? எனக்கு பார்த்த இளைய பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்குப்பா. எனக்கு இளைய பொண்ணு தான் பிடிச்சிருக்கு. அண்ணா என் லைன்ல கிராஸ் பண்ணாத. அண்ணனே, நீ மூத்த பொண்ணு தான் கட்டிக்கணும். இல்ல இல்ல, இளையவளை தான் கட்டிப்பேன். எனக்கு தான் இளையவா. எனக்கு தான் இளையவா. மூத்தவா இளையவா. மூத்தவா இளையவா. அண்ணன் சாஞ்சித்தார் இளையவளை எனக்கே தான். ஓ லைன் கிளியர். ஜாலி. என்னம்மா மாப்பிள்ள ரெண்டு பேரும் பிடிச்சிருக்கா? என்ன பாத்துட்டு இருக்கீங்க சொல்லுங்கடி. மூத்த பசங்க ரெண்டு பேரையும் பிடிக்கல, கடைசி பையனை மறந்து போயோ? ஒரு டீ தாரே. மில்க் சாயாவோ பிளைன் சாயாவோ? பிளைன். சாதாவோ மசாலாவோ? சாதா. டவராவோ கிளாஸோ? கிளாஸ். கப்போ சிங்கிளோ? சிங்கிள். தாங்கோ லைட்டோ? மீடியம். சுகரோ கருப்பட்டியோ? சுகர். சுகர் ஜாஸ்தியோ கம்மியோ? யோ, குடுக்க போறது அரை கிளாஸ் டீ, இதுக்கு 1000 கேளியா? கேரளாக்கு வந்த கையோட எனக்கு கேடி ஆகிறது. தர உள்ளூரோ வெளியூரோ? எப்பா அவன் டீயே வேணா நால விடு. காலாங்கதல பைத்தியத்துக்கு மாட்டி. தர எந்த பிரச்சனை இல்ல. பொண்ண பைத்தியம் சொன்னேன், வர சந்தோஷமா? சந்தோஷமா? கேரளாவில் பைத்தியத்துக்கு வேற மீனிங்க? ஏதோ பட்டம் கொடுத்த மாதிரி சந்தோஷப்படுறான். பைத்தியம் நல்ல மரணம். எப்ப சவம் எடுத்து, எப்ப குளிச்சு, எப்ப சாப்பிடுறது? இப்பவே மணி 4 ஆச்சே. நான் கிழவன் மகன் மறந்தேன். கிழவருக்கு மகனுக்காரன் நான் பார்த்தது இல்லையே. 10 வயசில் அவன் ஒளிச்சோடி போய் பின்ன 15 வருஷம் கழிஞ்சு திரிச்சு வருது. 10 வயசுல ஓடி போய் 15 வருஷம் கழிச்சு திரும்பி வந்தா எப்படி அடையாளம் தெரியும்? 10 வயசில் வளரே குள்ளனாயிருக்கும். ஆனா இப்ப நல்லா வளர்ந்துருப்பான்ல. அவன் கண்ணு வலிய கள்ளன்ற லட்சணமா? அச்சனோ மகளோ யாரா இருந்தா உனக்கு என்ன அட்ரஸ் சொல்லு. ஈரோடு போய் திருச்சி வரணுமாக்கும். இப்பதான் நான் தமிழ்நாட்டுல இருந்து வரேன். மறுபடியும் ஈரோடு திருச்சி கோயம்புத்தூர் ஏன் பாக்கலாம்? ஈரோடு போய் இந்த ரோடு போய் திருச்சி வரணுமா? திரும்பி வரணுமா? ஏன் வந்தது வாங்கி இருக்க? இப்பதான் 300 ரூபாய் பத்திரம் உனக்கு. தம்பி, விதி யார விட்டது? கொல்லத்துல இருந்து லெட்டர் வந்திருக்கு. அதான் கொல்ல வந்தியா? எல்லாம் நல்ல விஷயம் தான்.
என்னைய புது கதை விடுற உள்ள என்னென்ன விஷயம் இருக்குன்னு கொஞ்சம் விவரமா சொல்லவா? அடுத்த லெட்டர் இப்படி திருப்பி திரும்ப படிக்கிறியா? இது அநியாயம். ஆஹா, நீ மட்டும் கட்டின பொண்டாட்டிய வேலைக்காரின்னு சொந்த வீட்லயே வச்சிருக்கிய, இது மட்டும் நியாயமா? வாங்குற சம்பளம் உனக்கே ஆக வேண்டியது. ₹300 கொடுத்து இன்லேண்ட் லெட்டர் வாங்குற ஒரே ஆள் நான் தான். தெரிஞ்சு அழகா எச்சு போட்டு ஓட்டியா? இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. அது எப்படி தெரியும்? நீ பொன் முட்டையிடுற வாத்து. நான் வாத்துன்னு எனக்கு தெரியும். நீ எல்லாம் ஒண்ணு சொல்லுவா, கழுத்து இருக்கத போயா. ஏய், கேரள இருந்து லெட்டர் வந்துருக்கு. என்ன லெட்டரா? எங்க அச்சனை சுகம் இல்லையே. திருச்சி பார்த்தாலும் தெரியும் உயிரோடு வேற செத்துக்காரானு. நீங்க நாராயண்ல அவர் போட்டுக்காரு. படிக்கிறேன் கேளு. அன்புள்ள சின்ன பாண்டிக்கு நாராயணன் எழுதியது. இங்க நானும் மேனன் குடும்பத்தாரும் நலம். பவளம் எழுதிய கடிதம் மூலம்தான் நீ உயிரோடு இருப்பதே எனக்கு தெரிய வந்தது. வருகிற 15ஆம் தேதி பலர்பிரை ரேவதி நட்சத்திரத்தில் உங்களுடைய சாந்தி முகூர்த்தத்தை வைத்துக் கொள்ளலாம் என்று மேனன் என்னிடம் கூறினார். அப்படியா? என்ன தேதி? 15. அப்ப இன்னைக்கு சாந்தி முகூர்த்தம். ஆறாம் சாந்தி. சாந்தியா? சாந்தி முகூர்த்தம்னா ஒரு பெரிய முகூர்த்தமா? சகலத்தையும் தவிடு பொடி ஆக்கிற முகூர்த்தம். ஐயோ, இன்னைக்கு நமக்கு சாந்தி முகூர்த்தம். வைக்க போற பக்கத்துல இருக்கிற மாட்டு தொழுவில் அங்கதான். நான் வைக்க போறே பெட் மாதிரி ஆக்கி வைக்கிறேன். மாட்டு தொழுவம் மறந்துடாத. எப்படி? எப்படி மாட்டு தொழுவம்? மே பாலாங்க பாக்கல. சிரிக்காத, ஏசுநாதர் மாட்டு தொழுவம் பிறந்திருக்காரு. மறந்துடாத, 10 மணி ராத்திரி கண்டிப்பா வந்துடுறேன். என்ன சாணம் கொஞ்சம் நாரம் சென்ட் போட்டு வந்துடு, தூங்கிடாத. ஏய், என் படுக்க அவனுக்கு சாப்பாடா? இவன் ஹஸ்பண்ட் கிட்ட போ, என் ஒய்ஃப் வரப்பா. பாப்போம் மலையாளத்து பொண்ண மலையாளம் பேசித்தான் மடக்கணும். அம்மா, அம்மே, அப்பா, அப்பே. அப்பான்னா அச்சா. அக்கா, சேச்சி, தங்கச்சி, சீச்சி. அப்படி இல்லையே. வேலைக்காரி பணிக்காரி, வேலைக்காரி பணிக்காரி. வேலைக்காரியானாலும் நீ எனக்கு பிரியமான பெண். பணிக்காரியானாலும் நீ என்ன போகணவல்லி. பணிக்காரி பிரேமம்மே, ஞான் என்னை பவளக்குண்ணோ பிரேமிக்குண்ணோ. பணிக்காரியானாலும் நீ என்ன மோனவள்ளி. கடலின் அக்கற போனோரே, காணாம் பொண்ணின போனோரே, போய் வரும் போல் எந்த கொண்டு வரும். இவ ஏன் இன்னும் வரல? இவன் குடும்பம் எல்லாம் வேலை கிடையாது. ஒருவேளை ஏடா குடும்பம் ஏதாவது. சச்சா, அப்படிலாம் ஒண்ணு இருக்காது. இல்ல நாட்களில் மலை மலை 30 நாள்ல மலை ஏற போறேன்றியா? இல்லம்மா, 30 நாட்கள்ல நான் மலையாளம் கத்துக்கிறது எப்படி அப்படிங்கறத பவளத்திட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறேன். உனக்கு தமிழே ஒழுங்கா பேச தெரியாது, மலையாளம் வேறையா? அம்மா, நான் சொன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. அப்படியா? இன்னும் நான் சொல்லவே இல்லை, அதுக்குள்ள ஆச்சரியப்படுறீங்களே. அம்மா, உதவாக்குறேன். புறம்போக்கு உன்ன தெரியாத முண்டை அப்படின்னு நீங்க என்ன திட்டுவீங்களே, அதை மாத்துறதுக்காக உலகத்துல உள்ள எல்லா பாஷையுமே கத்துக்கிட்டு மேதைன்னு பேர் எடுக்க போறேன். முதல்ல மலையாளத்துல ஆரம்பிச்சிருக்கேன். அதாவது பிரிய சகி, ராத்திரிகள் நினைக்க வேண்டி இதோ இவட வர ஆருண்டு இவட சோதிக்கான். கொச்சு கொச்சு தெற்றுகள் சத்திரத்தில் ஒரு ராத்திரி மழையை குறுகிறது என் மம்மே. மாமனாரின் இன்பவெறி அதே போல சேலத்துல மாமனாரின் நியாயமான இன்பவெறி. சபாஷ், சபாஷ், ரொம்ப நல்லா பேசுற கண்ணா. நீங்க நல்லா பேசுறேன்னு சொல்லிட்டீங்க. இதையே மலையாளம் நல்லா பேச தெரிஞ்ச ஒரு பொண்ணுடைய வாயால நல்லா பேசுறான் அப்படின்னு சொன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். அதுக்காகத்தான் அங்க போறேன். என்னம்மா? இங்க வா கண்ணா. எங்க இப்படி காட்டு. என்னம்மா? யார் போச்சு? அம்மா, இல்லம்மா. நீ கதவு மூடிட்டு படு. தூக்கம் வருது. முத நாள தூக்கிட்டு அப்ப நம்ம பேரே கெட்டு போயிருவேன்.
ராத்திரி நேரத்துல என்ன பண்றீங்க? மடியில மாத்திரை வச்சிருந்த கீழே வந்துருச்சு, அது எங்கேன்னு தேடிக்கிட்டு இருக்கிறேன். இதே வயசான காலத்துல அப்பாவால குடிஞ்சி நிமிர்றது சிரமமா இருக்குமே அப்படின்னு நான் ஒத்தாசம் பண்ணிக்கிட்டு இருக்கேம்மா. பெரிய பாண்டி இங்க வா. என்னம்மா? காலையில வயலுக்கு ஏறு அடிக்கணும், ராத்திரி நேரத்துல மாத்திரை ஒன்னும் தேட வேண்டாம். சீ, போய் படுங்க. சீ, போய் படு, போய் படு. இங்க யாரும் இல்லையாப்பா. ஏன்பா?